தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் தொடர்பில் வெளியான தகவல். மீண்டும் திறக்கப்படவுள்ள சபுகஸ் கந்த சுத்திகரிப்பு நிலையம் மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையின் பொருளாதாரத்துக்குள் நுழைய முயற்சிக்கும் சீனா. இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்து 26 பேரின் நிலைமை. இலங்கை மக்களுக்கு நாளாந்தம் பேரடியாக மாறிவரும் தகவல். சீன வெளிவிவகார அமைச்சரை ஏ நாமல் வரவேற்றார். ஸ்ரீலங்கா எரிபொருள் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கையிருப்பில் அடுத்த 10 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருக்கின்றது. எவ்வாறாயினும் பற்றாக்குறையாக இருக்கும் தொகையை அமைச்சரவை வழங்கும் என நம்புகின்றேன் எனவும் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் விலா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களுக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக சுமார் 200 மில்லியன் டாலர்கள் அவசியம். இதற்கு பற்றாக்குறையாக இருக்கும் பணத்தை உடனடியாக வழங்குமாறு இன்றைய தினம் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் கோரிக்கை விடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சபுகஸ் கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை எதிர்வரும் ஜனவரி 26 மீள ஆரம்பிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 23 கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் KDR வோல்கா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அந்நிய செலவானி நெருக்கடி காரணமாக கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதில் ஏற்பட்ட சிரமங்கள் காரணமாக சபுகஸ் கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஜனவரி 3 தற்காலிகமாக மூடப்பட்டது. எவ்வாறாயினும் சபுகஸ் கந்த சுத்திகரிப்பு நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டாலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் எரிசக்தி அமைச்சு உறுதியளித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாக மின்சார துண்டிப்பு அமல்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனினும் பகல் வேளையில் மின் விநியோக தடை ஏற்படாது என சபையின் பொது முகாமையாளர் MR ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். 5 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. நிலக்கரி இறக்குமதிக்கான விலைமடு கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று முதல் நாளாம் மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்று அறிவித்தது. மின்வெட்டை குறைத்துக் கொள்வதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என சபையின் பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் தடைப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க சீனா விருப்பம் வெளியிட்டுள்ளது. முக்கியமாக கொரோனா தொற்று காரணமாக இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் நிலையில் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் இலங்கையுடனான தடைப்பட்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹுயி சென்ஹோங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வந்திருந்த சீனாவின் அரச சபை உறுப்பினரும் வெளிவிவகார அமைச்சருமான வாஜி இலங்கை அரசாங்க தலைவர்களுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் சாதகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று காலை திருகோணமலை மூதூரில் பேருந்தும் டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் 26 காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த அனைவரும் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்பாறையிலிருந்து திருகோணமலை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியாருக்கு சொந்தமான பேருந்தும் மூதூரிலிருந்து சேருவில நோக்கி சென்று கொண்டிருந்த லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. அதேவேளை இந்த விபத்தில் அதிகளவில் அரசு உத்தியோகத்தர்களே பயணித்ததாக கூறப்படும் நிலையில் இதுவரை 26 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் அரிசி வகைகளின் விலைகள் தாறுமாறாக உயர்ந்துள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அரசாங்கம் அரிசி விலை கட்டுப்பாட்டிலிருந்து விலகியுள்ளதுடன் அரிசி வர்த்தகர்கள் அரிசிகளுக்கான விலைகளை நிர்ணயித்து வருகின்றனர். இந்நிலையில் நாட்டின் பல நகரங்களில் அரிசி விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வர்த்தகர்கள் தமக்கு ஏற்ற வகையில் விலைகளை மாறுபட்ட வகையில் உயர்த்தி விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் நாடு வெள்ளை பச்சை அரிசி மற்றும் சிகப்பு பச்சை அரிசிகளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் 1 கிலோகிராம் அரிசி 10 ரூபாவுக்கும் 15 ரூபாவுக்கும் இடையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது.
இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜிவை ஏன் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ வரவேற்றார் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா விளக்கியுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சரை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பேரிஸ் வரவேற்கவில்லை. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ விமான நிலையத்திற்கு சென்று சீன வெளிவிவகார அமைச்சரை வரவேற்றிருந்தார். சீனாவுடனான தனிப்பட்ட ரீதியிலான உறவுகள் பேணப்பட்டு வருவதனால் நாமல் விமான நிலையம் சென்று வரவேற்றார் என பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சீனா போன்ற வலுவான நாட்டின் தலைவர்கள் அடிக்கடி இலங்கை போன்ற சிறிய நாட்டுக்கு விஜயம் செய்வது பாரதூரமான பிரச்சினை ஆகும் என இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் தொடர்பில் வெளியான தகவல். மீண்டும் திறக்கப்படவுள்ள சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையின் பொருளாதாரத்துக்குள் நுழைய முயற்சிக்கும் சீனா. இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்து 26 பேரின் நிலைமை. இலங்கை மக்களுக்கு நாளாந்தம் பேரடியாக மாறி வரும் தகவல். சீன வெளிவிவகார அமைச்சரை ஏ நாமல் வரவேற்றார்.